அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 13/4/2022 அன்று குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகிறார். இதனால் மேசராசி முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி ஆகும். ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருக சீரிட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது ரிஷபராசியாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இனி உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். பொதுவாக கடந்த 1.5 வருடங்களாகவே ராகு கேதுகளால் அதிகப்படியான மன உளைச்சல்களையும், 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானால் ஏகப்பட்ட தொழில் சார்ந்த நெருக்கடிகளையும் பொருளாதாரம் சார்ந்த சிரமங்களையும் அதிகமாக அனுபவித்திருப்பீர்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சதா பிரச்சனைகளாலும் பொருளாதாரம் சார்ந்த கடுமையான நெருக்கடிகளாலும் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டமாக கழிகிறதே என்கின்ற விரக்தியான மனநிலையுடனேயே இதுவரை இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி இருக்கின்ற 9 கிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் அமர்வது மட்டுமின்றி உங்களது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். பொதுவாக குரு பார்க்கின் கோடி குற்றம் நிவர்த்தி என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் குரு பகவான் உங்களது முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை நீங்கள் தொழில் ரீதியாகவும் குடும்பத்தின் உயர்வு ரீதியாகவும் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பாறையில் விதைத்த விதை போன்று இருந்திருக்கும். ஆனால் இனி குரு பகவானுடைய பரிபூர்ண அருளாசி உங்களது முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் இனி நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே மண்ணில் விதைத்த விதை போன்று மகசூல்களை உங்களுக்கு அதிகரித்து தரக்கூடிய நல்ல பலன்களை நிச்சயம் ஏற்படுத்துவார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தங்கள், போட்டி சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் சதா பிரச்சனைகள் இவையாவும் இனி நிவர்த்தியாகி பணவரவு இனி திருப்தியாக இருக்கும். கடந்த காலங்களில் தொழில் சார்ந்து பிறரை நம்பி கொடுத்த பணம் ஏமாந்து போய்விட்டதே என்ற கவலையில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான நல்ல சூழல்களும் நல்ல வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான பலன்களும் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படும். அதனால் இதுவரை இருந்த சிரமங்களை நினைத்தே வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு நல்ல உயர்வுகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த குழப்பங்கள், கருத்து வேற்றுமைகள் யாவும் உங்களுக்கு இனி நிவர்த்தியாகி கணவன் மனைவிக்கிடையே அன்பும் மகிழ்ச்சியும் அரவணைப்பும் அதிகரிக்கச் செய்யும். இதுவரை இருந்த சிக்கல்களும் 3வது நபருடைய குறுக்கீடுகளும் நிவர்த்தியாகும். குரு பகவான் உங்களது பூர்வீக ஸ்தானமான 5ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் இதுவரை பூர்வீகம் சார்ந்த இடத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்களும் வீண் குழப்பங்களும் தேவையற்ற வதந்திகளுமாக இருந்த உங்களுக்கு இனி பூர்வீகம் சார்ந்தவற்றில் நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெறுமையான நிலைகள் நீங்கி உயர்வுகள் ஏற்படும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தானாக நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், கோர்ட் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கங்களாக சிக்கிக் கொண்டிருக்கின்ற பூர்வீக நிலம் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும், சாதகமான பதில்கள் கிடைக்கக்கூடிய யோக பலன்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி அதிகளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் இருந்த கேது பகவானால் பல்வேறு தடைகள் திருமணம் ரீதியாக ஏற்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பலமாக கிடைக்காததால் திருமணம் நூலிலையில் தவறிக்கொண்டே போயிருக்கலாம். சிலர் திருமணமே வேண்டாம் என்று விரக்திக்கு கூட சென்றிருக்கலாம். ஆனால் இனி குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைப்பது மட்டுமின்றி உங்களது களத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் இனி விரைவில் திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும், உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உயர்வுகளை அடையக்கூடிய நல்ல பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பிறப்பு இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது புத்திரஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமின்றி குழந்தைக்கு அதிபதியான குரு பகவானே உங்களது லாபஸ்தானத்தில் பலம் பெற்று சர்வ வல்லமையுடன் அமர்ந்திருப்பதால் இதுவரை ஏதாவது ஒரு காரணத்தினாலும் உடல் ரீதியாக சில பல தொந்தரவுகளாலும் குழந்தை பிறப்பு தவறிக்கொண்டே போனவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயம் உண்டு. அதே போல மருத்துவ ரீதியாக
குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பின்பு நீங்கள் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் உங்கள் கையில் தவழக்கூடிய பாக்கியதைகளை குழந்தைக்கு அதிபதியான குரு பகவான் நிச்சயம் ஏற்படுத்த செய்வார் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தொழில் ரீதியாக தேவையற்ற இடமாறுதல்களையும் இடைஞ்சல்களையும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார். நல்ல திறமையுடன் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு குற்ற குறைகளையும் கண்டு கொண்டே இருக்கின்ற மேலதிகாரிகள் சம்மந்தமில்லாமல் இடமாறுதல் அடைவது உங்களுக்கு சற்று நிம்மதியையும் ஆறுதலையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முக்கிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். இடமாறுதலுக்காக முயற்சி எடுக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கிடைக்கக்கூடிய யோகங்களும் நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிக அதிகம் உண்டு. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதே போல் தொழில் ரீதியாக வருமான உயர்வுகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். சுயதொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், கடை நடத்துபவர்கள், ஏஜென்சி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து தொழில் செய்கின்றவர்கள், ஃபைனான்ஸ் செய்கின்ற ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை தன்னுடைய சொந்த முயற்சிகளினால் தொழில் செய்கின்ற அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்குமே 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வலிமை பெற்று அமர்வது மிகப்பெரிய பாக்கியம் மற்றும் யோகமாகும். அது மட்டுமல்லாமல் உங்கள் ஜென்மத்தை பீடித்திருந்த ராகு பகவானும் உங்களை விட்டு விலகுவதால் இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல பாக்கியதைகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அதனால் இதுவரை சுயதொழில் ரீதியாக பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் இனி நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். இதுவரை உங்களை யாரெல்லாம் இகழ்வாகவும் தாழ்வாகவும் திறமையற்றவர் என்று கேலி பேசி நகைத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகங்கள் குரு பகவான் ஏற்படுத்துவார். இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுயதொழில் மற்றும் வியாபார ரீதியாக புதிய உயர்வுகளை அடையக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். உங்கள் சுயதொழில் மற்றும் வியாபார ரீதியாக புதிய யுத்திகளை கையாளக்கூடிய திறமைகள் மேம்படும். அதன் மூலமாக உங்கள் போட்டியாளர்களை எளிதில் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களை வீழ்த்தி முன்னுக்கு வரக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு அதிகம் உண்டு என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த காலங்களில் பட்ட துன்பங்களும் கடுமையான தேவையற்ற சொற்களும் உங்களை வெகுவாக காயப்படுத்தியிருக்கலாம். இதுவரை ஏற்பட்ட நெருக்கடிகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், மனக்குமுறல்கள் யாவும் இனி நிவர்த்தியாகக்கூடிய நல்ல பாக்கியதைகள் குரு பகவானால் ஏற்படும். குரு பார்க்கின் கோடி குற்றம் நிவர்த்தி என்று குறிப்பிடுவார்கள். அந்த குரு பகவானே உங்களது முயற்சி ஸ்தானத்தை பலம் கொண்டு பார்ப்பதால் சுயமுயற்சியால் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக நிலையான தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய பாக்கியங்களும் அதன் மூலியமாக உயர்வுகளை அடையக்கூடிய யோக பலன்களும் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் மேலோங்கும். உங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை நல்ல முறையில் பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியங்களும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். அரசுத்துறை வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு மேல் அரசுத்துறை ரீதியாக எந்த தேர்வுகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் எழுதுங்கள். கடந்த காலங்களில் இப்படிதான் ஒவ்வொரு முறையும் அரசுத்துறை சார்ந்த தேர்வுகளை எழுதி நூலிலையில் வாய்ப்புகள் தவறி போய்கொண்டே இருக்கின்றது. அல்லது தேர்வு எழுதும் சமயத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தினால் தேர்வு எழுத முடியாமல் தடையேற்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற மனக்கவலில் இருக்கின்ற சில ரிஷபராசிக்காரர்கள் அந்த மனக்கவலையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இனி துணிந்து முயற்சி எடுங்கள். இந்த முறை அவசியம் அரசுத்துறை சார்ந்த தேர்வுகள் வந்தால் நிச்சயம் எழுதுங்கள். உங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகபலன்கள் மிக வலிமையாக அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியமாகும். அதே போல உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுக்கு யோகமான திசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் 100% உங்களுக்கு அரசுத்துறையில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் பெருமளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். ரிஷபராசிக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் உங்களை உடல் ரீதியாக ஒரு மன நோயாளியாக கூட உங்களை மாற்றியிருக்கலாம். 10ஆம் இடத்திலிருந்த குரு பகவான் தொழில் ரீதியாக ஏகப்பட்ட தொந்தரவுகளையும் மனக்காயங்களையும் வழிகளையும் அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார். இப்பொழுது இந்த ஏப்ரல் மாதம் 2 கிரகங்களுமே பெயர்ச்சியாவது மிகப்பெரிய சிறப்பு மட்டுமின்றி குரு பகவான் உங்களுக்கு மிக ஆதிக்க ஸ்தானத்தில் வலிமையுடன் அமர்வதால்
இதுவரை இருந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், தேவையற்ற மனக்குறைகள் நீங்கும். கடந்த காலங்களில் உடல் ரீதியாக சிலருக்கு பெருமளவில் பாதிப்பில்லாமல் இருந்தாலும் மனக்கவலைகளை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்காமல் நீங்கள் கடந்து சென்றிருக்க முடியாது. சிலருக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளால் மனத்தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். சிலர் சம்பந்தமில்லாமல் பொருள்களை திருடு கொடுத்திருக்கலாம். அதிகப்படியான மன உளைச்சல்களும் கணவன் மனைவியிடையே அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளினால் தேவையற்ற விவாதங்களினால் மனது பெருமளவில் பாதித்திருக்கலாம். மனது கெட்டால் உடல் தானாக கெடும் என்று குறிப்பிடுவார்கள். அதனால் ஒரு மனநோயாளியாகவே மாறியிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி அந்த மனநோய்கள் விடுபடும். மனம் தெளிவடைந்தால் ஆரோக்கியம் உடல் ரீதியாக தானாக கூடும் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் மனதும் உடலும் வலுவடையக்கூடிய பாக்கியங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த தொந்தரவுகள், கால் வீக்கம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், வண்டி வாகனங்களில் சிறு சிறு உராய்வுகளால் ஏற்பட்ட வடுக்களும் இனி நீங்கி உடல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். ராஜநோய்கள் என்று சொல்லக்கூடிய பெரும் நோய் பாதிப்புகளால் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற சில ரிஷபராசிக்காரர்கள் அந்த நோய் பாதிப்பிலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி அடையக்கூடிய யோக பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.